This video is sponsored by The Stitches, made in Madras. சின்னத்திரையோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜோடி கணேஷ் அண்ட் நிஷா. ஜூன் 29th தனக்கு பிரின்சஸ் பிறந்ததாக கணேஷ் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போத்துலேருந்து எல்லாருமே பேபி ஃபோட்டோ பார்க்கவே ரொம்பவே ஈகராக இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு போஸ்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா அவங்களோட இந்த லிட்டில் பிரின்சஸ்க்கு சமயரான் பேர் வச்சதாக அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நடுவில் நிஷாவோட பேரண்ட்ஹுட் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஸ்லீப் டிப்ரைவ்ட், அதாவது தூக்கம் இல்லாமல் குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணுறதாக அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஹுட்ல அவங்க குழந்தை பிறந்துட்ட அப்புறமா எல்லா பேரண்ட்ஸும் பண்ற மாதிரி அவங்க பேபியோட லெக்ஸ் வந்து சிமெண்ட் இம்ப்ரெஷன் எடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுல இருந்து, அம்மாவும் பொண்ணும் வந்து ட்வினிங் பண்றதுல இருந்து நிறைய போஸ்ட் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு குட்டி போட்டோஷூட் செஞ்சு அவங்களோட பேபியை வந்து ரிவீல் பண்ணாங்க, அதாவது பேபியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாங்க. அந்த ரிவீலிங் போஸ்ட் கீழ வந்து நிறைய பேர் அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. சமயரோட கியூட்னஸ் வந்து நிஷா கணேஷ் மிக்ஸ் ஆயிருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரு போட்டோஷூட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷ்மி மேனன் பாபி செம்மா பேபி பாய் பிறந்திருக்கு அப்படின்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நடுவில் அதுக்கப்புறமா வந்து பேபி ஷவர் பிக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு பேபி பாய் பிறந்திருக்குன்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏமி ஜாக்சன் அவங்களோட மதர்ஹுட்டை எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரிய வரும். சோஷியல் மீடியாவில் அவங்க ரெகுலராக அவங்களோட போஸ்ட்டை போட்டு வராங்க அவங்களோட குழந்தையோட சேர்த்து. ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோஷூட் போட்டு அவங்க பையன் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அவங்க நேமியும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, ஆண்ட்ரியாஸ் மை லிட்டில் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் போட்டு வராங்க பேரண்ட்ஹுட் வந்து எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்ட்டு. அடுத்த சின்னத்திரையோட பாப்புலர் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன். அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்டர்வியூலேயே பிரஜன் அவர்கள் ஆல்ரெடி சொன்னாங்க ட்வின்ஸ் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு எங்களுக்கு ஒண்டி தான் தெரியும், ட்வின்ஸ் பெற்றவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேஸில் வந்து சாண்ட்ரா வந்து மதர்ஹுட் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. நடுவில் வந்து பெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருந்தாங்க மதர்ஸ்க்காக. அது ரொம்பவே நிறைய மதர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு அம்மாவும் மதர்ஹுட் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்லேருந்தே தெரிய வரும். அவங்க என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்ட் ரொம்பவே ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. மதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஈவன் தோ தே அண்டர்கோ சோ மெனி ட்ராமா இன் தியர் லைஃப். இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.